தமிழக சட்டசபை வளாகத்தில் மீண்டும் ஒரு செருப்பு கூத்து அரங்கேறி இருக்கிறது தமிழக அரசின் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா ஆட்சி அமைத்த போது முதன்முறையாக அமைச்சரானார் அப்போது அம்மா தான் எனக்கு தெய்வம் அவர் இருக்கும் இடம்தான் எனக்கு கோவில் அதனால் அம்மா ஆட்சி செய்யும் தலைமைச் செயலகத்தில் நான் செருப்பு அணிய மாட்டேன் என சொல்லி அதன்படி செருப்பு போடாமலேயே கோட்டைக்கு வந்து போனார் உதயகுமார் அவருடைய இந்த செருப்பு பக்தி அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது இதனை ஜெயலலிதா ரசித்தாலும் உதயகுமாரின் அதீத பக்தி காமெடியாக பார்க்கப்பட்டதால் அவரை அழைத்து செருப்பு அணிய உத்தரவிட்டார் ஜெயலலிதா அதன் பிறகு அவர் செருப்பு அணிந்தது வேறு கதை தற்போது அதை போல ஒரு செருப்பு காமெடி ஒன்று நடந்துள்ளது அம்மாவுக்கு நாங்கள்தான் என சொல்லி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என தனி கட்சி துவங்கி நடத்தி வருகிறார் சுயேட்சை எம்எல்ஏ தினகரன் சட்டசபை கூட்டம் நடந்து வரும் நிலையில் கூட்டத்தில் கலந்து கொள்ள தினமும் வரும் தினகரன் தலைமைச் செயலாக வளாகத்தில் அவர் கார் வந்து நின்றதும் அவர் ஏற்கனவே அணிந்து வந்த செருப்பை கழட்டி வண்டிக்குள் போட்டுவிட்டு புதிதாக ஒரு செருப்பை எடுத்து அணிந்து கொண்டு சட்டசபைக்குள்ளே செல்கிறார் இதனை பார்த்து ஆக இப்படி கூத்தெல்லாம் நடக்கிறதா என உற்று பார்த்தனர் அதிமுக எம்எல்ஏக்கள் இது குறித்து தினகரன் ஆதரவாளர்களிடம் விசாரித்தபோது சட்டசபைக்கு ஒரு ஜோடி செருப்பையும் வெளியே செல்லும் போது ஒரு ஜோடி செருப்பையும் பயன்படுத்துகிறார் தினகரன் என்கின்றனர் மேலும் சட்டசபைக்கு பயன்படுத்தும் செருப்பை வீட்டிலிருந்தே அணிந்து கொண்டு வரலாமே என அவரிடம் கேட்டோம் அவரோ சபைக்கு வரும்போதெல்லாம் புது புது செருப்பை பயன்படுத்துவது அவரது ஹாபி என்கின்றனர் தினகரனின் இந்த செருப்பு மாற்றத்தை அதிமுகவினர் காமெடியாக பேசிக் கொள்கிறார்கள் மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்